நீங்கள் தியானித்தால் நான்கு அருமையான சிறப்புக்குரியவராக ஆதி துணிச்சபையில அதன் காணப்பட்ட கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட அதன் உண்மையாகவே ஒரு ஆறுதலின் மகனாக ஆதி திருச்சபை என்ற போற்றுதல்களுக்கு அவன் விளங்கிட்டார். என்னன்னா கம்பேனியன், உடன்பணியாளர், உடன்தோழர். இரண்டாவது குறிப்பு என்னன்னா ட்ரஸ்ட்வர்தி, உடன்பணியாளன், உண்மை உள்ளவன். என்னன்னா என்கரேஜ்மெண்ட், உற்சாகப்படுத்துகிறவன் அல்லது ஊக்கப்படுத்துகிறவன். நாலாவது சிறப்பு அவனிலே காணப்பட்டது. உண்மை உள்ள தாட்சி, உண்மை உள்ள தாட்சியின் சீரியம், உடன்பணியாளன், உண்மை உள்ளவன், உற்சாகப்படுத்துகிறவன், உண்மையான ஒரு காட்சியின் ஜீவியத்தை ஆதி திருச்சபையிலே தன்னகத்தை கொண்டு வாழ்ந்தவர். முதலாவது குறிப்பு உடன்பணியாளன், அங்கிருந்த கம்பேனியன் யாருக்கு? அப்போஸ்தலன் ஆகிய, மாபெரும் அப்போஸ்தலன் ஆகிய, முப்பெரும் மிஷினரின் பயணங்களை மேற்கொண்டு அநேக திருச்சபைகளை நாட்டின பவுலுக்காக கம்பேனியன், உத்த தோழன், உத்த பணியாளர், உடன்பணியாளர். பதிமூன்றாம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் உடனே கூட வளர்க்கப்பட்ட கற்றலை ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்த ஆதி திருச்சபையை உபவாசித்து தெரிந்து கொண்டிருந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட விழிப்பார். பவுலையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவையானவர் திருமூலம் பற்றினார். அதே பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை பார்த்தீர்களேயானால் அவர்களுக்கு பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிரித்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே பிரவேசித்து அனுப்பப்பட்ட பர்ணபாவும் சவுலும். மாபெரும் அப்போஸ்தலன் ஆகிய பவுலுக்கு
உடன்படியாள். உத்தத்தோழனாக ஆறுதலின் மகனாக இருந்திட்டவன், வாழ்ந்திட்டவன் பர்னபா. காதல் கொள்ளையில இந்த திருச்சபையில உங்களையும் என்னையும் அங்கத்தினராக வைத்திருக்கிறார். உடன் பணியாளர்களாக வைத்திருக்கிறார்.